هيا على الفلاح. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிகழ்வை எம்முடைய வாழ்வின் படிப்பினைக்காக எடுத்து சொன்னார்கள். ஒரு மனிதன் ஒரு பாதையில் நடந்து சென்று கொண்டிருக்கிறான். ஒரு காற்றுடைய பாதையில் நடந்து செல்கிறான். செல்லக்கூடிய வழியில் வானத்திலிருந்து ஒரு சப்தம் கேட்கிறது. அந்த சப்தம் சொல்லுகிறது, இன்னாருடைய தோட்டத்திற்கு சென்று மலையை இறக்குங்கள் என்று. அவருக்கோ ஆச்சரியம், யாருக்கு யாருடைய தோட்டத்தில் சென்று இந்த மழை பெய்ய போகிறது? யார் அந்த விசேஷமான மனிதர்? அவர் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன? இப்படி அருள் பெற்ற அந்த மனிதர் யார்? மழை அவருடைய தோட்டத்திற்கு மட்டும் குறிப்பாக இறங்குகிறது, யார் அந்த மனிதர் என்று பார்ப்பதற்காக அந்த மேகம் செல்லக்கூடிய வழியிலேயே நடந்து செல்கிறார். அந்த மேகம் செல்லுகிறது, சென்று கருமேகங்களாக சூழ்ந்து ஒரு இடத்திலே மழையை அப்படியே இறக்குகிறது. அந்த மழை ஒரு பாறையின் மீது விழுந்து, கற்களின் மீது விழுந்து, அந்த கற்களிலிருந்து ஊற்றாக, கற்களிலிருந்து வடிகாலாக அந்த தண்ணீர் கிளம்புகிறது. அந்த மனிதன் அந்த வடிகாலை பின்தொடர்ந்தே செல்கிறான். அங்கே பார்த்தால் ஒரு விவசாயி தோட்டத்திலே வேலை செய்யக்கூடிய, தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் வரக்கூடிய தண்ணீரை அப்படியே தன்னுடைய தோட்டத்திற்கு திருப்பி விட்டு கொண்டிருக்கிறார் தன்னுடைய ஆயுதத்தை கொண்டு. அப்போது அந்த மனிதர் சென்று கேட்டார், நீ யார், நீ யார், உன் பெயர் என்ன? அவர் தன்னுடைய பெயரை சொன்னார். அப்போது அந்த மனிதர் அந்த வானத்திலிருந்து கேட்ட அந்த மனிதருடைய பெயரோடு அவருடைய பெயரும் ஒத்திருந்தது. அல்லாஹ் அக்பர். அப்போது அந்த மனிதர் கேட்டார், ஏன் என்னுடைய பெயரை நீங்கள் கேட்கிறீர்கள்? என்ன காரணம்? என் பெயரை நீங்கள் கேட்பதற்குரிய அர்த்தம் என்ன? காரணம் என்ன? அப்போது அந்த மனிதர் சொன்னார், வரக்கூடிய வழியில் மேகம் ஒன்று சேர்ந்தது, ஒரு சப்தம் கேட்டது, அதிலிருந்து உன் பெயர் உச்சரிக்கப்பட்டது, உன்னுடைய தோட்டத்திற்கு சென்று மழை இறக்க வேண்டும் என்று கட்டளை வந்தது. அந்த மேகத்தை பின்தொடர்ந்தேன், ஒரு இடத்தில் மழையை இறக்கியது, அந்த நீர் உன்னுடைய தோட்டத்திற்கு கொண்டு வரப்பட்டது. நீ என்ன அமல் செய்கிறாய், என்ன காரியம் செய்கிறாய், இவ்வளவு பெரிய அருளோடு வாழ்வதற்கு காரணம் என்ன? உன்னுடைய தோட்டத்திற்கு மட்டும் மழை இறங்கி உன் தோட்டம் மட்டும் செழிப்பாகுவதற்கு என்ன அமலை நீ செய்து கொண்டிருக்கிறாய்? அந்த மனிதர் சொன்னார், அல்லாஹுடைய தூது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த மனிதர் சொன்னார், நான் இந்த தோட்டத்தின் மூலமாக வருமானத்தை தேடிக்கொண்டிருக்கிறேன். இந்த தோட்டத்திலே வரக்கூடிய வருமானம் ஒரு முழு பங்காக இருந்தால் அந்த பங்கை மூன்றாக மாற்றுகிறேன். ஒரு பங்கை எனக்கும் என்னுடைய குடும்பத்தார்களுக்கும் கொடுக்கின்றேன். என்னுடைய ஹக்கை அந்த பங்கிலிருந்து நிறைவேற்றுகிறேன். என்னுடைய குடும்பத்திற்கு தேவையான ஹக்கை அந்த பங்கிலிருந்து நிறைவேற்றுகிறேன். இரண்டாவது பங்கை இந்த தோட்டத்திலேயே மீண்டும் விவசாயம் செய்வதற்காக, இந்த தோட்டத்துடைய உற்பத்திக்காக மீண்டும் அந்த இரண்டாவது பங்கை அதில் செலுத்துகிறேன். அந்த முழு பங்கில் மூன்றாவது பங்கை அல்லாஹுடைய பாதைக்காக சதக்கா செய்கிறேன். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அல்லாஹுடைய பாதைக்காக கொடுக்கிறேன், ஏழைகளுக்கு அதன் மூலமாக உதவி செய்கிறேன். இதை மூன்று பங்காக ஆக்கி, ஒரு பங்கை எனக்கும் என் குடும்பத்தார்களுக்கும், இரண்டாவது பங்கை இந்த தோட்டத்திலேயே மீண்டும் வருமானத்தை தேடுவதற்கும், மூன்றாவது பங்கை அல்லாஹுடைய பாதையில் கொடுப்பதற்கும் பயன்படுத்துகிறேன். லா இலாஹா இல்லல்லாஹ். இவர் தன்னுடைய வாழ்க்கையுடைய செல்வத்துடைய உரிமைகள் அனைத்தையும் நிறைவேற்றினார். தன்னுடைய குடும்பத்திற்கு தேவையான ஹக்கையும் உரிமையும் நிறைவேற்றினார். தன்னுடைய வியாபாரத்திற்கு தேவையான உரிமையும் ஹக்கையும் நிறைவேற்றினார். அல்லாஹ் கொடுத்த அந்த நியமத்திற்கு நன்றி செலுத்துவதற்காக அல்லாஹ் கொடுத்த செல்வத்திலிருந்து ஏழைகளுக்கும் கொடுத்து உதவினார். ஒரு பங்கை முழுவதுமாக அதற்கு ஒதுக்கினார். அவர் அல்லாஹுடைய பாதைக்காக, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்காக அவர் கொடுத்த அந்த ஒரு பங்கு அவருக்கு அபிவிருத்திகளை ஏற்படுத்துவதற்காக, அவருடைய தோட்டத்திற்கு மட்டும் மலையை இறக்குமாறு அல்லாஹுடைய கட்டளை ஏற்பட்டு மலக்குகள் அதை செயல்படுத்தினார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எவ்வளவு பெரிய படிப்பினையை தரக்கூடிய நிகழ்வு அன்பிற்கினி அவர்களே, அல்லாஹுடைய தூதருடைய இந்த வார்த்தைகள். எம்முடைய செல்வத்திலும் நாம் இது போன்று அல்லாஹுடைய பாதைக்குரிய ஹக்கை
எடுத்து கொடுத்திருந்தால் எம்முடைய செல்வமெல்லாம் அபிவிருத்திகளை ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் எம் நினைவு என்ன? சதக்கா செய்தால் என்னுடைய செல்வம் குறைகிறது. 100 ரூபாயில் 50 ரூபாயை சதக்கா செய்தால், 100 தீனாரில் 50 தீனாரை சதக்கா செய்தால் அந்த 50 தீனார் குறைந்து விடுகிறது என்று கணக்கிட்டு கொண்டிருக்கிறோம். அப்படியல்ல, அல்லாஹ்விற்கு கொடுக்கப்பட்ட அந்த சதக்காவை வயூர்பிய சதக்காத், அல்லாஹ் வட்டியை அளிக்கிறான், சதக்காவை அல்லாஹ் வளர்க்கிறான். வளர்த்து அவன் கொடுத்த அந்த ஹக்கில், அவன் கொடுத்த அந்த ஏழைகளுக்குரிய உரிமையில் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்காக அவன் கொடுத்த செல்வத்தை அல்லாஹ் பன்மடங்காக்கி மீண்டும் அவனுக்கு திருப்பி கொடுக்கிறான். இந்த உண்மையை அறிந்தவர்கள் அல்லாஹுடைய பாதையில் காலை பொழுதிலும் மாலை பொழுதிலும் இரவுடைய நேரத்திலும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் அல்லாஹுடைய பாதையில் ஏழைகளுக்கு கொடுத்து அல்லாஹ்விற்கு, அல்லாஹ் கொடுத்த ஞானத்திற்கு நன்றி செலுத்தி கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட கூட்டத்தில் எம்மை ஆக்குவானாக. இந்த நிகழ்வோடு மட்டுமல்லாமல் இன்னொரு நிகழ்வையும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அந்த இன்னொரு நிகழ்வு என்ன? ஒரு மனிதரிடமிருந்து ஒரு நிலத்தை வாங்கினார். அந்த நிலத்தை அறுவடை செய்வதற்காக, விவசாயம் செய்வதற்காக, தன் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக ஒரு நிலத்தை ஒரு மனிதரிடமிருந்து வாங்கினார். அவர் அந்த நிலத்தை தோண்டினார். தோண்டிய பொழுது அவருக்கு ஒரு தங்க புதையல் அவருக்கு முன்னால் கிடைத்தது. அவர் அந்த தங்க புதையலை எடுத்தார். நான் இந்த நிலத்தை ஒரு மனிதரிடமிருந்து வாங்கியிருக்கிறேன், ஆனால் இந்த நிலத்திலேயோ தங்க புதையல் இருக்கிறது. இது யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தமா அல்லது எனக்கு கொடுத்தவருக்கு சொந்தமா என்ற ஒரு கேள்வி வருகிறது. இந்த கேள்வி வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா, அல்லாஹ் அவரை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம், அல்லாஹ் அவரை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம், ஹராமான செல்வம் எனக்கு வந்துவிடக்கூடாது என்ற எண்ணம் அவருக்கு அந்த கேள்வியை கேட்க வைக்கிறது. இந்த தங்கம் எனக்கு சொந்தமா அல்லது எனக்கு விற்றவருக்கு சொந்தமா? அவர் உள்ளம் நடுநடுங்குகிறது. அந்த புதையலை எடுத்துக்கொண்டு, அந்த தங்க புதையலை எடுத்துக்கொண்டு, இது என்னுடைய செல்வம் அல்ல, இது அவருடைய செல்வம்தான் என்று கொடுப்பதற்காக கிளம்புகிறார் அல்லாஹுடைய அச்சத்தை கொண்ட இந்த அடியான். அந்த மனிதர் விற்றவரை சந்திக்கிறார். இந்த நிலத்தை எனக்கு கொடுத்தவரை நீங்கள்தான், நான் இந்த நிலத்தை மட்டும்தான் உங்களிடத்திலிருந்து வாங்கினேன், ஆனால் இந்த நிலத்தை தோண்டிய பொழுது ஒரு தங்க புதையல் எனக்கு கிடைத்தது, இது உங்களுக்குரியதுதான், இது எனக்குரியதல்ல என்று அவருக்கு சேர இருந்த அந்த ஹக்கை அவர் எண்ணிக்கொண்டு திருப்பி கொடுத்தார். ஆனால் விற்றவரும் சொன்னார், அவரும் அல்லாஹுவை அஞ்சியவர், அல்லாஹுவை பயந்தவர், தோழரே இது என்னுடைய செல்வம் அல்ல, எந்த நிலத்தை விற்றேனோ அதில் உள்ளதையும் சேர்த்துதான் உனக்கு கொடுத்தேன், இது எனக்குரியதல்ல உனக்குரியது. அவர் சொன்னார், இது உங்களுக்குரியது. இவர் சொன்னார், இது உங்களுக்குரியது. அல்லாஹுவர் அல்லாஹுவர், அவருடைய செல்வம் எனக்கு வந்துவிடக்கூடாது என்ற அச்சம், அவருடைய செல்வம் எனக்கு வந்துவிடக்கூடாது என்று இவருடைய அச்சம். இந்த இருவரும் போட்டி போடுகிறார்கள். இது செல்வம் கிடைக்கிறது, அந்த செல்வத்தை இந்த உலகத்திலே இன்று பலர் எடுத்துக்கொள்வதைப் போல, பிறருடைய உரிமைகளில் பிறருடைய ஹக்குகளில் எடுத்துக்கொள்வதைப் போல அந்த இருவரும் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஏன்? அந்த இருவரும் அல்லாஹுவை அஞ்சியவர்கள், அல்லாஹுவை பயந்தவர்கள். இந்த செல்வம் யாருக்குரியது என்று தீர்ப்பை தேடுவதற்காக ஒரு தீர்ப்பாளரை நோக்கி செல்கிறார்கள். சொன்னார்கள், ஒருவர், நிலத்தை வாங்கினேன், தோண்டி பார்த்தேன், புதையல் இருந்தது, நிலத்தை மட்டும்தான் வாங்கினேன், புதையலை வாங்கவில்லை. அவர் சொன்னார், நிலத்தை கொடுத்த பொழுது எல்லாவற்றையும் சேர்த்துதான் கொடுத்தேன், புதையல் அவருக்குரியது. இருவருடைய ஆதாரங்களும் சரியாக இருந்தது. அந்த தீர்ப்பாளர் கேட்டார், சரி இருங்கள், உங்களுக்கு குழந்தைகள் இருக்கிறதா? ஒருவர் சொன்னார், எனக்கு ஆண் பிள்ளை இருக்கிறது. இன்னொருவர் சொன்னார், எனக்கு பெண் பிள்ளை இருக்கிறது. நான் ஒரு அறிவுரை கூறட்டுமா? ஆண் பிள்ளையாகிய உங்களுடைய பிள்ளையையும் பெண் பிள்ளையாகிய இவருடைய பிள்ளையையும் திருமணம் செய்து அந்த நீங்கள் எடுத்த அந்த தங்க குவியலிலிருந்து அந்த ஆண் பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் திருமணம் செய்து வைத்து இருவருக்கும் செலவழியுங்கள் என்று தீர்ப்பை கூறினார். இருவரும் அதை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்திலிருந்து கலைந்து சென்றார்கள். கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த நிகழ்வை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஹராமிலிருந்து விலக வேண்டும் என்ற காரணத்திற்காக பிறருடைய உரிமை, பிறருடைய ஹக்கு என்னுடைய ஹக்கில் வந்துவிடக்கூடாது என்று அவர்கள் செல்வம் கிடைத்தாலும் தங்கம் கிடைத்தாலும் அது வேண்டாம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த ஹலாலான வருமானம் போதும் என்று அவர்கள் எண்ணிய அந்த எண்ணங்களை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். எம்முடைய வாழ்க்கையில் இந்த நிகழ்வை கொண்டு படிப்பினைகளையும் பாடங்களையும் ஏற்படுத்துங்கள். இன்னும் ஒரு நிகழ்வு இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த மூன்றாவது நிகழ்வு என்ன? பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் என்று பல ஹதீஸ்களிலே இந்த ரிவாயத் வருகிறது. ஒரு மனிதர் மிகப்பெரிய செல்வந்தவராக இருந்தார். அந்த செல்வந்தவரிடத்திலே ஒரு தேவைக்கு ஒரு மனிதர் வருகிறார். அந்த மனிதர் வந்து கேட்டார், எனக்கு 1000 தீனாரை கடனாக கொடுங்கள், அந்த கடனை இந்த நேரத்திலே சரியாக நான் நிறைவேற்றி விடுகிறேன். வந்தவருக்கும் கொடுப்பவருக்கும் இருவரும் யார் யார் என்று தெரியாது, இருவருக்கும் யார் 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 என்று தெரியாது. அந்த கடன் கொடுப்பவர் அந்த செல்வந்தர் கேட்டார், யார் உனக்கு பொறுப்பாளி? கடனை கொடுக்கிறேன், இந்த கடனை திருப்பி கொடுப்பாய் என்று பொறுப்புக்கு யார் இருக்கிறார்கள்? அவர் சொன்னார், கஃபா பில்லாஹி வக்கீலா, அல்லாஹ் ஒருவனே பொறுப்பாளனாக இருப்பதற்கு போதுமானவன். அவர் சொன்னார், சரி, யார் இதற்கு சாட்சி? இதற்கு சாட்சி யார்? நாம் வாங்குகின்ற கடனுக்கு சாட்சி யார்? அவர் சொன்னார், கஃபா பில்லாஹி ஷஹீதா, அல்லாஹுவே அதற்கு சாட்சியாளன், அவனே போதுமானவன். அப்போது அந்த மனிதர், அப்படியா, அல்லாஹ்வை கொன்று சாட்சி சொல்லுகிறாய், அல்லாஹுவை பொறுப்பாளனாக கூறுகின்றாய், உன்னை உன் மீது நம்பிக்கை கொண்டு, அல்லாஹ்வின் மீது நீ கூறிய இந்த வார்த்தையில் நம்பிக்கை கொண்டு இந்த 1000 தீனாரை உனக்கு கடனாக கொடுக்கிறேன், அந்த நேரத்திலே சரியாக எனக்கு நீ திருப்பி கொடுத்து விட வேண்டும் என்று கூறிவிடுகிறார். செல்வத்தை வாங்கி கொண்டு 1000 தீனாரை கடனை பெற்றுக்கொண்டு இந்த அடியான் கடல் வழியாக புறப்படுகிறான். கடலுடைய கரையை இன்னொரு தீவை இன்னொரு இடத்தை அடைந்து அந்த இடத்தில் சென்று தனக்கு தேவையானவற்றை செலவழித்து கொண்டு கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய நாளில் அந்த 1000 தீனாரை வாக்களித்து விட்டோமே, அல்லாஹுவை கொண்டு பொறுப்பு கொடுத்து விட்டோமே, அல்லாஹ் சாட்சியாளனாக வைத்து விட்டோமே, அதில் உண்மையாளனாக இருக்க வேண்டும் என்று 1000 தினாரை எடுத்துக்கொண்டு கடலுடைய அந்த கரைக்கு வருகிறான். கப்பலிலே ஏறி மறுகரைக்கு சென்று அந்த கடனை திருப்பி கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறான். கப்பல் வரும் என்று காத்து கொண்டிருக்கிறான். அன்று பார்த்தால் எந்த கப்பலும் இல்லை. அவன் உள்ளம் பயப்படுகிறது, உள்ளம் அஞ்சுகிறது. அல்லாஹுடைய பெயரை கொண்டு வாங்கிய இந்த கடன், அல்லாஹுவை சாட்சியாக கொண்டு வாங்கிய இந்த கடன், அல்லாஹுவை பொறுப்பாளனாக கொண்டு வாங்கிய இந்த கடன் திருப்பி கொடுக்கப்பட வேண்டும் எப்படியாவது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான். செல்வதற்கு வசதியில்லை. உடனடியாக யாரை கொண்டு பொறுப்பு சாட்டி அந்த கடனை வாங்கினானோ அந்த ரப்பை அழைக்கிறான். யா அல்லாஹ், இப்படி ஒரு செல்வந்தரிடமிருந்து 1000 தீனாரை கடன் பெற்றிருந்தேன், அது நீ அறிவாய். யா அல்லாஹ், அவர் உனக்கு பொறுப்பாளன் யார் என்று கேட்டார், நான் உன்னை பொறுப்பாளனாக ஆக்கினேன். சாட்சியாளர் யார் என்று கேட்டார், யா அல்லாஹ் உன்னை சாட்சியாளனாக ஆக்கினேன். அந்த உன்னை சாட்சியாக உன்னை பொறுப்பாளனாக ஆக்கியதால் 1000 தீனாரை இந்த சரியான நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு பயந்து அந்த செல்வத்தை எடுத்து செல்ல முற்பட்டு வந்தேன். ஆனால் அந்த இடத்திற்கு செல்வதற்கு வசதி இல்லை. யா அல்லாஹ், என்ன செய்வதென்று தெரியவில்லை. யா அல்லாஹ், இதோ ஒரு மரக்கட்டை இருக்கிறது, இந்த மரக்கட்டையை துளையிட்டு இதனுள் இந்த 1000 தீனாரையும் அதனுள் சேர்த்து ஒரு கடிதத்தையும் வைக்கிறேன். யா அல்லாஹ், எனக்கு கடன் கொடுத்த அந்த நல்லவரிடத்தில் இந்த கட்டையை, இந்த மரக்கட்டையை கொண்டு போய் சேர்த்து விடு என்று கூறி அந்த மரக்கட்டை எடுத்து 1000 தீனாரை உள்ளே வைத்து ஒரு கடிதத்தையும் வைத்து அந்த கடலில் அவர் அனுப்புகிறார். லா இலாஹ இல்லல்லாஹ், யாரின் மீது நம்பிக்கை வைத்து கடலில் அந்த கட்டையை அனுப்பினார்? யாரின் மீது? அல்லாஹுவின் மீது. ஒமை யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹ், ஒமை யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹ். யார் அல்லாஹின் மீது பொறுப்பை நம்பிக்கையை வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஒருவன் போதுமானவன். ஆம், அவர் எந்த நோக்கத்தில் அந்த மரக்கட்டையை அனுப்பினாரோ, எதிர்கரையில் கடனை கொடுத்தவர் கடன் வாங்கியவர் வருவார் என்று காத்து கொண்டிருக்கிறார். ஒரு மரக்கட்டை வருகிறது, எம்முடைய வீட்டுக்கு உதவியாக இருக்கும் என்று அந்த கட்டையை எடுக்கிறார். அவராக எடுக்கவில்லை, அல்லாஹ் எடுக்க வைக்கிறான். அதை எடுத்து பார்த்தார், 1000 தீனார் இருக்கிறது, கடன் வாங்கியவர் எழுதிய கடிதம் இருக்கிறது. அவர் அல்லாஹுவை புகழ்ந்து விட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பி செல்கிறார்.
கடன் கொடுத்தவருக்கு அடுத்த நாள் வசதி கிடைக்கிறது மீண்டும் அந்த கரைக்கு செல்வதற்கு. அவர் அந்த மரக்கட்டை சென்றதோ இல்லையோ, கடன் பெற்றவருக்கு கடனை திருப்பி கொடுத்தோமோ இல்லையோ என்று அறியாமல் இன்னொரு 1000 தீனாரை, அல்லாஹ் அக்பர், இன்னொரு 1000 தீனாரை எடுத்துக்கொண்டு கடன் கொடுத்தவரை நோக்கி பயணித்து கடன் கொடுத்தவரை அடைகிறார். கப்பலிலே பயணம் செய்து அடைகிறார். கடன் கொடுத்தவரிடத்திலே செல்லுகிறார். இதோ உங்களிடத்திலே வாங்கிய 1000 தீனார், அனுப்பியதை சொல்லவில்லை. உனக்கு கடலிலே அனுப்பிவிட்டேன், உனக்கு வந்து கிடைக்கவில்லையா என்று சொல்லவில்லை. அல்லாஹுடைய அச்சம், அல்லாஹுடைய பயம், உரிமையை கொடுத்து விட வேண்டும் என்ற பயம் அவரை உண்மையை பேச வைக்கிறது. 1000 தீனார் இதோ வாங்கிக்கொள். அவர் கேட்டார், இப்படி ஏதாவது செல்வத்தை எனக்கு நீங்கள் அனுப்பி வைத்தீர்களா? ஆம், அனுப்பி வைத்தேன். ஆம், அந்த செல்வம் எனக்கு கிடைத்து விட்டது. இதோ நீங்கள் கொடுத்த, இப்போது கொடுத்த 1000 தீனார் உங்களுடைய கடனை நீங்கள் முழுமைப்படுத்தி விட்டீர்கள். இது வேண்டாம், எடுத்து செல்லுங்கள். அந்த நல்லவரை பாருங்கள், 1000 தீனாரை பெற்றுவிட்டு மறைத்திருக்கலாம், இன்னொரு 1000 தீனாரை எடுத்துக்கொண்டு செல்வத்தை பெருக்கி இருக்கலாம். ஆனால் இருவரும் அல்லாஹுவை அஞ்சியவர்கள், அல்லாஹுவை பயந்தவர்கள். இவரும் அவருக்கு கொடுக்க வேண்டிய உரிமையில் அல்லாஹுவை அஞ்சினார், அவரும் அவருக்கு கொடுக்க வேண்டிய உரிமையில் அல்லாஹுவை அஞ்சினார். இருவரும் உண்மையாக நடந்து கொண்டதால் அல்லாஹும் அவர்களோடு உண்மையாக நடந்து கொண்டான். மோமின்களே, இந்த வரலாற்றை கொஞ்சம் சிந்தியுங்கள், இந்த நிகழ்வை கொஞ்சம் சிந்தியுங்கள். இது தரக்கூடிய படிப்பினைகள் ஏராளம் 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 ஏராளம். இந்த 3 நிகழ்வுகளும் எமக்கு சொல்லக்கூடிய பாடம், வியாபாரத்திலே நீதியாக இருந்தால் அல்லாஹ் எம்முடைய செல்வத்தை அதிகப்படுத்துவான். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் எம்முடைய நியமத்தை அல்லாஹ் பெருக்குவான். அல்லாஹ்விற்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை சரியாக நிறைவேற்றினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய உரிமைகளில் அல்லாஹ் சரியாக நடந்து கொள்வான். அல்லாஹுடைய பாதைக்காக அல்லாஹுடைய அல்லாஹ் கொடுத்த செல்வத்திலிருந்து உண்மையாக நேராக ஹலாலான முறையில் நடந்து கொண்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மோடும் உண்மையாக நடந்து கொள்வான். அல்லாஹுவை அஞ்சி கொண்டிருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த நேரத்திலும் எம்முடைய வாழ்வின் வழிகளை அல்லாஹ் திறந்து விடுவான். அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான், وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. அல்லாஹ்வை அஞ்சியவர்களுக்கு அவர்களுடைய வழிகளை அல்லாஹ் திறந்து வைப்பான். அவர்கள் எண்ணாத புறத்திலிருந்து அல்லாஹ் அவர்களுடைய வாழ்வில் அபிவிருத்திகளை, அல்லாஹ் அருக்கொடைகளை, ரிஸ்கை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அவர்கள் எண்ணி பார்த்திருக்க முடியாதவாறு. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த 3 நிகழ்வுகளும் இந்த வசனத்தை எமக்கு பிரதிபலிக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நிகழ்வுகளிலிருந்து படிப்பினையை பெற்று அதற்கு ஏற்ப எம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும். அக்கூலு கௌலி ஹாதா, அஸ்தகஃபிருல்லாஹ லீ வலக்கும். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.